பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்பது உங்கள் ரஞ்சன். திருக்குறளை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உலகத்திலேயே மிக அதிகமான மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட முதல் மூன்று இடத்தில் இருக்கும் புத்தகங்கள்ல திருக்குறளும் ஒண்ணு. அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் எழுதிய எத்தனையோ விஷயங்களை நாம் தமிழில் படித்து கொண்டிருக்கிறோம். நல்ல எழுத்துக்களும் புத்தகங்களும் காலத்தையும் மொழிகளையுமே தாண்டி வாழக்கூடியவை. நம்ம படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் கவிஞர்கள், எழுத்தாளர்கள் போன்ற பிரபலங்கள் அவங்க படித்த புத்தகங்களிலிருந்து பிடித்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறாங்க. அந்த வரிசையில இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கும் பிரபலம் ஈழத்து கவிஞர், கட்டுரையாளர், நிகழ்த்துக்கலை என்று அழைக்கப்படுகிற நாடக கலையில் சிறு வயதிலிருந்தே பயிற்சி பெற்றவர். அவர்தான் கவிஞர் அகரமுதல்வன். நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் ஒரு இளைஞர் எழுத்து துறையில ஆல்ரெடி சாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. உங்களோட எழுத்து படிப்பு இது எல்லாமே நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல பாடப்புத்தகங்கள் சம்பந்தப்பட்ட எப்போதுமே செய்யறோம். பாடப்புத்தகங்கள் தாண்டிய உங்களோட இலக்கிய பரிச்சயங்கிறது எப்படி தொடங்குச்சு, அதை பத்தி எங்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துங்க. பள்ளிக்கூடத்தை தாண்டி இலக்கியத்தை தேடுவது என்பது, இலக்கியம் என்பது ஒரு இலக்கை சென்றடைவதற்கான இசம் அப்படி என்றுதான், அதுதான் இலக்கியம். ஆகவே இலக்கியம் என்பது தேவைப்படுகிறது. யாருக்கு என்றால் இலக்குகளை சென்றடைய வேண்டியவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனக்கான இலக்கு என்னவோ, என் இனத்துக்கான இலக்கு என்னவோ, அப்பொழுது நான் இலக்கியத்தை தேட வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இலக்கியத்தை நான் சென்றடைகிறேன். கவிதைகள் என்னிடம் பெறுகிறது, அல்லது கவிதைகளிடம் நான் சென்றடைகிறேன். ஆகவே இலக்கியம் என்பது என்னுடைய இலக்கை சென்றடைவதற்காக நான் கண்டெடுத்து கொண்ட ஒரு பாதை எனலாம். அது ஒரு சரியாக சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இப்போ ப்ராக்டிக்கலாக அப்படின்ற ஒன்று இருக்குது. உங்கள் சூழ்நிலை வந்து ரொம்ப ஒத்து வராத இருந்த போதும் உங்களுக்கு புத்தகங்கள் எப்படி கிடைத்தது? இல்லை, சொல் வழியாக பிறர் கேட்டு இப்போ நம்ம பார்த்தினா குழந்தையில வந்து தாத்தா பாட்டிகள் சொல்றதான் இலக்கியம் நமக்கு ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது மாதிரி செவி வழியாக வந்ததா? உங்களுக்கு புத்தகங்கள் எப்படி கிடைத்தன, எப்படி நீங்கள் படித்தீர்கள்? தமிழ் இலக்கியத்தினுடைய வரலாற்றில் ஈழத்தினுடைய எழுத்துக்கள் தமிழுக்கு வீரியமூட்டின என்று எல்லா எழுத்தாளர்களும் சொல்லுவார்கள். சிவரமணியனுடைய கவிதைகளிலிருந்து கவிஞர் பிரமிழ் அவர்கள், தமிழ் இலக்கியத்தினுடைய மிகப்பெரும் மேதையாக சொல்லப்படுகின்ற பிரமிழ், ஈழத்தினுடைய தலைநகர், தமிழீழத்தினுடைய தலைநகர் திருவோணமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். அவர் ஒரு ஈழத்தமிழர். உண்மையாகவே தமிழ் இலக்கியத்திற்கான வீரியத்தையும் அதற்கான செறிவையும் மிக திராணியோடு அந்த தன்மைகளை ஊட்டியது ஈழத்திலிருந்து வந்த படைப்புகள் என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். கண்டிப்பாக ஈழ இலக்கியங்களிலே நாங்கள் தொண்ணூறுகளுக்கு பிறந்த தலைமுறை கண்ட இலக்கியவாதிகள் பெருமளவிலே உலக இலக்கியத்துக்கு ஒப்பான இலக்கியங்களை படித்திருக்கிறார்கள். கவிஞர் புதுவை ரத்தினதுரை அவர்களை தாண்டி ஈழ இலக்கியத்தினுடைய நிதர்சனமான வாழ்வை நீங்கள் அணுக முடியாது. கவிஞர் புதுவை ரத்தினதுரை எனக்கு மிக முக்கியமான ஒருத்தராக இருந்தார். அதுக்கு பிறகு ஆதிலட்சுமி சிவகுமார் என்கின்ற ஒரு பெண் படைப்பாளியனுடைய படைப்புகள், அதுபோல தொடர்ந்து போராட்ட களங்களிலே இருந்து எழுதுகின்ற மனிதர்களுடைய கவிதைகள், அவல குரல்கள், பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவி எழுதிய கவிதைகள் கூட இலக்கியமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். கவிஞர் புதுவை ரத்தினதுரையை நான் என்னுடைய முன்னோடியாக எங்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். கவிஞர் புதுவை ரத்தினதுரை தான் என்னுடைய கவிதையினுடைய முதல் தொடக்கமாக கூட இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாமலே புதுவை ரத்தினதுரையினுடைய தாக்கம் வந்திருக்கலாம். கவிஞர் புதுவை ரத்தினதுரையினுடைய தொகுப்பு பூவரசம் வேலியும் புலினி குஞ்சுகளும் அந்த தொகுப்பு ஈழத்து வரலாற்றிலே ஈழத்தமிழர்களுடைய வழிகளை சொல்லுகின்ற ஒரு தொகுப்பாக வந்திருக்கிறது. அது விடியல் பதிப்பகம், தமிழ்நாட்டினுடைய பதிப்பகங்களில் ஒன்றான விடியல் பதிப்பகம் அந்த பதிப்பை போட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஈழத்தை இலக்கியமாக நீங்கள் தரிசிக்க வேண்டுமெனில் கவிஞர் புதுவை ரத்தினதுரையுடைய கவிதைகளை பார்க்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருக்கிறது. அதை கடந்து நீங்கள் ஈழத்தை வந்து பார்க்க முடியாது. அவர் எப்படியாக பாரதியினுடைய
எங்கு ஒரு மானுடம் வந்து வதைக்கப்படுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் தன்னுடைய குரலை உயர்த்தி பிடித்த பாரதியை, அந்த மானுடம் வதைப்படுகின்ற ஒரு இனத்தில் இருந்த கவிஞன் பாடுகின்ற தருணம் இருக்கிறது. அந்த கவிதைக்கு தலைப்பு வைத்திருப்பார் பாரதி ஒளிப்பறவை நீ அப்படி என்று அந்த தொகுப்பு வைத்திருப்பார். பாரதி அழகான முண்டாசு முரடனே அப்படின்னு தான் கவிதையை ஆரம்பிப்பார். பாரதி அழகான முண்டாசு முரடனே, மீண்டும் மீண்டும் உன்னில் படியும் போதே உன் ஆளுமை அழகை உணர முடிகிறது அப்படின்னு. மந்திர வார்த்தைகளில் கரையும் கணங்களில் உன் மணிவாசகங்களில் புதுப்புது அர்த்தங்கள் புலனாகிறது. மந்திர வார்த்தைகளில் கரையும் கணங்களில் உன் மணிவாசகங்களில் புதுப்புது அர்த்தங்கள் புலனாகிறது. உன் வரிகளில் தலை தட்டும் இடங்களில் தான் புதிய கலை கொண்டிலங்கிறது கவிதை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா அவன் சொல்லுவார், விடுதலைக்கு நீ சமைத்த விருந்திருக்கிறதே, விடுதலைக்கு நீ சமைத்த விருந்திருக்கிறதே, உண்ணும் போது அது வெவ்வேறு சுவைகளில் ருசிக்கிறது அப்படின்வாரு. கவிதை அப்படியே நீளமான கவிதை. அது கடைசியில் வந்து சொல்லுவார், பாரதி நீ ஒளியின் உயிர், நீயே விடுதலையின் முகவரி, நீயே ஞானத்தின் பிள்ளை, நீயே வரிகளுக்கு வாசம் கொடுத்த முல்லை, உன்னில் கலந்திலகும் போதில் நீயே எல்லாமும் ஆகி விடுகிறாய். மெய்யுண்மை விளங்கும் முதலோனே, பொய்யில்லா உன் தமிழை பேசியபடியே நகரும் காலம், நீ புதிது புதிதாக பிறந்து எக்காலமும் இருப்பாய் எம்முடன் அப்படி என்று பாரதியை சொல்லுவார். விடுதலையை நேசிக்கின்ற மனிதர்கள் ஒரே புள்ளியில் இணைவார்கள் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. எல்லோருக்கும் மானுட விடுதலை தான் வந்து ஒரு கொள்கையாக இருக்கும். புது ரத்னதுரையும் பாரதியும் வந்து எப்படி பாரதி ஒரு நூற்றாண்டுக்கு வந்து இருந்தாரோ அதுபோல ஈழத்தினுடைய தலைமுறைக்கு கவிஞர் புதுவை ரத்னதுரை இருந்தார் என்பது. அதனால தான் அவருக்கு பாரதி ஆதர்சமாக பார்க்க முடிகிறது. இவர் இந்திய விடுதலையின் போது எந்த மனநிலையில் இருந்திருப்பார், இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது பாரதி எந்த மனநிலை இருந்திருப்பார், அப்படி இருந்து கொண்டு அந்த பிரச்சனைகளை சூழ்ந்து கொண்டுதான் அவர் அற்புதமான கவிதைகளை படைத்திருக்கிறார். பூவரசம் வேலையும் புழுனி குஞ்சுகளும் அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் இருக்கிற இரண்டு அற்புதமான கவிதைகளை எங்களுக்கு படித்து காமிச்சிங்க. அடுத்து எந்த புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? கவிஞர் ஐயப்ப மாதவனுடைய ஆப்பிளுக்குள் ஓடும் ரயில். ஆப்பிளுக்குள் ஓடும் ரயிலே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. தமிழ் கவிதை சூழலில் வேணுமென்றே மறுக்கடிக்கப்பட்ட அல்லது மறுதளிக்கப்பட்ட ஒரு கவிஞன் சொல்லலாம். இதுவரைக்கும் 11 கவிதை தொகுப்புகளை போட்டிருக்கிற வெளிவந்திருக்கிறது 11 கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கிறது. இவருடைய கவிதையில் ஒரு வாழ்வியல் தொடர்ந்து அந்த கவிதைகளை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கவிதைகளுக்குள்ளேயே வாழ்கின்ற ஒரு சலனம் ஏற்படுகும். ஒரு தனிமையினுடைய விரக்தி அதிகமாக வரும். எதை கண்டும் கருணை கொள்ளுகின்ற கருணைப்படுகின்ற சக்தி இவரிடம் இருக்கிறது. கொந்தளிக்கின்ற ஒரு கலைஞனுடைய மனம் எவ்வாறு கொந்தளிக்க வேண்டும் என்கின்ற அளவு கூட இவருடைய கவிதைகள் சிலது இருக்கிறது. ஆப்பிளுக்குள் ஓடுகிற ரயில் அப்படின்னு இந்த தொகுப்பினுடைய பெயரிலே ஒரு கவிதை இருக்கிறது உள்ள. ஆப்பிளுக்குள் ஓடுகிற ரயில், கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் வெளிர் மஞ்சள் கலவையில் கைப்பிடியளவு ஆப்பிள், அது ஒரு ஊரிலிருந்து ரயிலின் பெரும் ஓசையை சகித்தபடி மறு ஊரில் ஒரு கைப்பையில் வந்து இறங்கியது அப்படின்னா. ரயிலில் ஒரு ஆப்பிள் வருது, களைப்பு ஏதும் இல்லாமல் இப்போது மறதியில் இருந்து மீட்கப்பட்ட அது ஒரு சதுர மேசையில் முகட்டை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றாரு. அதற்குள் நேற்றைய பிரமாண்ட ரயில் ஓடுகிறது. அந்த ஆப்பிளுக்குள்ள வந்து அந்த நேற்று அந்த ஆப்பிள் வந்து ரயிலினுடைய சத்தமே வந்து கேட்குது அப்படின்றாரு. உள்ளே மனிதர்களின் ரயில் இறைச்சலோடு கூடிய சலசலப்பு பயணத்தின் நினைப்பை ஒழிப்பதில் கவனமுடன் இருந்தபோது ஆப்பிள் பழைய ரயிலை காட்டுகிறது, அனுபவித்த துயரை மீட்கிறது அப்படின்றாரு. அப்படியே வந்து சொல்லிட்டு வருவார். கீழே வந்து கடைசி அந்த கவிதை முடியும், கத்தியுடன் ஆப்பிளை ஓங்கி வெட்டுகிறேன், வீடெங்கும் தடம் புரண்ட ரயில் அணுகுண்டு வடித்த ஓசை, அப்புறம் சின்ன சின்ன துண்டுகள் சிதைந்து விட்ட நினைவுகள் அப்படின்னு சொல்லி கவிதையை முடிப்பாங்க. ஒரு ஆப்பிள் வந்து எப்படி நேற்றைய தன்னுடைய கடந்த காலத்தை நினைவு வைத்திருக்கும்,
அது எப்படி சிதைக்கப்படுகிறது, அந்த ஆப்பிள் வந்து இவ்வளவு நுண்ணியமாக அந்த ஆப்பிள் மீது அவ்வளவு காதல் கொண்டு ஆப்பிளினுடைய உயிரை ஆப்பிள் எப்படி நினைத்திருக்கும் என்று ஒரு கற்பனை செய்திருக்கிறார். இந்த கவிதை வந்து என்னை மிக வசீகரித்த ஒரு கவிதை. புனைவினுடைய ஒரு வகையிலான பகுதிகளை வந்து மிக சரியாக கையாண்டிருக்கிறார் ஐயப்ப மாதவன் அவர்கள். அதுபோல் இன்னும் சிறுகதை தொகுப்பு ஒன்று இருக்கிறது, அப்பத்தா பாரதி கிருஷ்ணகுமார். அப்பத்தா பாரதி கிருஷ்ணகுமார் தமிழ்நாட்டில் எல்லா மேடைகளிலும் தன்னுடைய பேச்சாற்றலால் ஒரு ஒரு சகாப்தத்தை வந்து கோலோச்சி நிற்கின்ற ஒரு பேச்சாளர். அப்பத்தா என்கிற சிறுகதை தொகுப்பை நான் அதிகமாக, சிறுகதை தொகுப்புகள் வாசிப்பது வந்து எனக்கு ஏதோ தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த தொகுப்பை வாங்கி கொண்டு செல்வோம் என்று ஒரு மன உணர்வு வாங்கி சென்றேன். அந்த தொகுப்பினுடைய முதல் கவிதையை அம்மாவும் அந்தோன் சேகாவும் அப்படின்ற, தன்னுடைய அம்மாவினுடைய மரணத்தை வந்து சொல்லுகிற ஒரு கதையாக அந்த கதை இருக்கும். அந்த கதையை வந்து வாசித்து முடிக்கிற வாசிக்கிற கணங்கள் முழுவதும் அவர் சொல்லுகின்ற வலி, அந்த குடும்பத்தில் உள்ள சூழல், அப்பாவினுடைய வீட்டில் அப்பாவினுடைய அதிகாரம், அது போன்ற ஒரு இயல்பான ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்திலே நடக்கின்ற கதையாக அது இருக்கிறது. மிக அற்புதமான சொல்லாடல்கள் இருக்கும். அதிலே குறிப்பிடும்படியாக, அந்த உறங்க போகும் முன் எல்லா சமுத்திரங்களும் வெற்றி தூண்டு விட்டதாகவும் அனைத்து கப்பல்களும் அதன் இடத்தில் தரை தட்டி நிற்பதாகவும் சொன்னாள். அம்மா சாக போறதுக்கு முன்னதாக இப்படியெல்லாம் சொன்னாள் அப்படின்னு சொல்றாரு. தரை தட்டிய கப்பல்களில் இருந்து இறங்கிய மனிதர்கள் தவிப்புடன் கப்பலை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றாள். ஏதாச்சும் கனவா என்று கேட்டதும் புன்னகைத்தாள் அப்படின்னு வந்து சொன்னார். நிறைய பேருக்கு வந்து இந்த கடைசி காலத்துல சில விஷயங்கள் தோன்றும் இல்லை, அவங்களுக்கு நினைவுகளாக வரும். அது சம்பந்தமாக சொல்கிறது, அது சம்மந்தமாக சொல்லுவார். கடைசியில் அவர் வந்து அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க, சுடுகாட்டில் கொண்டு போய் எல்லா தகனங்களும் நடந்ததுக்கு பிறகு எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. அதில் சொல்கிறாரு, எல்லோரும் மௌனமாக கலைந்து போனார்கள். சாவீட்டுக்கு வந்தவர்கள் எல்லோரும் மௌனமாக கலைந்து போனார்கள். நான் மீண்டும் அம்மாவிடமே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சுடுகாட்டில் அம்மாவை தகனம் செய்துட்டு வந்து நான் மீண்டும் அம்மாவிடமே வந்தேன். இறந்து கிடந்தது அம்மாவே அல்ல அப்படின்றாரு. இறந்து கிடந்தது அம்மாவே அல்ல, அச்சு முறிந்து கிடந்த அப்பாவின் அதிகாரம் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும். அப்பாவினுடைய அதிகாரமாக எது இருந்துச்சோ அதனுடைய அச்சு மட்டும்தான் முறிஞ்சு கிடந்தது அப்படின்னு வந்து அந்த கதை முடியும். இவருடைய கதைகளில் மிக முக்கியமானது வந்து அகவழிகள். இந்த பின்னுக்கு இருக்கு அகவழிகளில் உள்ள மாண்பு பற்றி சொல்லுகிற கதைகள் பாரதி கிருஷ்ணகுமார். உண்மையாகவே அப்பத்தா என்கிற தொகுப்பு ஒரு புதிய வாசகனை சென்றடைகிற பொழுது அவனுக்குள் ஏற்படுகின்ற மாற்றம், ஒரு சிறுகதையை எழுத வேண்டும் என்கின்ற அளவுக்கு வந்துவிடும். என்னையே வந்து சிறுகதைகளை படிக்க விரும்பாத என்னையே சிறுகதைகள் எழுத வேண்டும் என்கின்ற உணர்வை ஏற்படுத்திய தொகுப்பு அப்பத்தா தான். அப்பத்தா என்கிற தொகுப்பு வந்து தமிழ் சமூகத்தால் வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தொகுப்பு தான். அதுவும் அற்புதமாக பாரதி கிருஷ்ணகுமாரை பற்றி சொன்னீங்க. அவர் இன்று நிறைய அறியப்பட்டிருந்தாலும், அவர் எந்த அளவு பேச்சாளராக அறியப்பட்டிருக்கிறாரோ, அவர் எழுத்தாளராகவும் மிக முக்கியமானவர். அதுவும் இந்த தொகுப்பு அதில் மிக முக்கியமானது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிங்க. அடுத்து எந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேச போகிறோம்? ஒரு உரையாடல் தொகுப்புன்னு தான் சொல்ல முடியும். அதை கட்டுரையினுடைய வடிவத்தில் இருக்கிறது. தமிழர்களுடைய கலை, கலாச்சாரம், சமூக பொருளாதார, அரசியல் குறித்து பேசுகின்ற மிக அரசியல் பிரச்சனையுடைய ஒரு தொகுப்பு. அது வந்து ஓவியர்கள் சீனிவாசன், பாலசுப்ரமணியன் எழுதின நம்மோடு தான் பேசுகிறார்கள் என்ற கற்ற தொகுப்பு. எழுதியவர்கள் ஓவியர்கள், ஓவியர்கள் சீனிவாசன், பாலசுப்ரமணியன் நம்மோடு தான் பேசுகிறார்கள். இந்த கட்டுரை தொகுப்பு வந்து மிக முக்கியமான தொகுப்பு. அதாவது வந்து தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் அது பற்றியான எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்து போகக்கூடிய ஒரு ஆட்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். அது குறித்து கவலைப்படுகின்ற ஒரு தொகுப்பாக வந்து இந்த இருக்கு. இந்த கட்டுரைகள் வந்து மிக முக்கியமானதுதான். சமூக அரசியலோடு
சமகால அரசியலோடு சேர்ந்து போகின்ற ஒரு இதாகத்தான் இருக்கிறது. ரெண்டு நண்பர்கள் பேசிக்கொள்ளுகிறது தான் வந்து பிரதியாகவே இருக்கிறது. ரசனை என்கின்ற ஒரு தலைப்பிலான கட்டுரை, சுவரோவியங்கள் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, அந்த காலகட்டத்தில் இருந்து ஓவியங்கள் கல்வெட்டுகள் எப்படி வந்து ஆயிருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, எந்த விதமான மொழிகளில் பேசினாங்கன்னு தெரியாது, இருந்தாலும் ராமானுஜம் தேடி போய் திருவனந்தபுரம் மகாராஜா அரண்மனை லைப்ரரியிலும், இன்னொன்று வேறு ஒரு கோயில் லைப்ரரியிலும், மற்றொன்று திருவாவடுதுறை மடத்திலும் ஒப்பிட்டு பார்த்து கைசிகம் என்பது பைரவி ராகம் என்ற இந்த விஷயம் பெருமாளுக்கு அர்ப்பணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒன்று சொல்லுவார், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நாடகத்தை 13 வருஷமாக நடத்திக்கிட்டு வராரு, அப்போ மீட்டெடுக்கணும் என்கிற வார்த்தை எல்லா விதத்திலும் எல்லாத்தையும் மீட்டெடுக்க முடியும், அதுக்கு தேவை நமது கலையையும் கலாச்சாரத்தையும் நம்ம நாட்டையும் நேசிக்கணும், பண்பாட்டை மதிக்கணும், கலை கலாச்சாரத்தை ரசனையுடன் பார்க்கணும், இதுக்கு எல்லாம் அடிப்படை ரசனை என்றால் அதன் மூலமாக கிடைக்கிற ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு வந்து பேசுறது. இது வந்து எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியலில் காணாமல் போன எச்சங்களாக இருக்கிற பண்பாடுகள் கலாச்சாரங்கள் குறித்து பேசுகின்ற ஒரு தொகுப்பு. தமிழிலே தமிழ் சூழலில் என்ன வந்து மிக முக்கியமான தொகுப்புகள் எப்பொழுதும் கவனிக்கப்படாமலே வந்து இருக்கும், குப்பைகளில் இருந்தாலும் குண்டுமணிகளாக இருக்கின்ற போல அநேகமாக வெளிவருகின்ற அதிகமாக வெளிவருகின்ற புத்தகங்களில் பெரிதளவில் கவனிக்கப்படுகின்ற புத்தகங்களை விட கவனிக்கப்படாமல் இருக்கின்றது இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் குண்டுமணிகளாக இருக்கிறது. அந்த அதுபோல வந்து இந்த தமிழர்களுடைய கலாச்சாரம் குறித்தும் அவர்களுடைய வாழ்வியலில் தொலைந்து போன பண்பாடுகள் குறித்தும் கலைகள் குறித்தும் பேசுகின்ற ஒரு தொகுப்பு, உண்மையாகவே வந்து இந்த தொகுப்பை எல்லோரும் வாசிக்க வேண்டும். இன்றைய சூழலில் தொகுப்பை எல்லோரும் வாசிக்க வேண்டும். அதிலே என்னும் ஒரு இடத்தை நான் மேற்கோளுக்காக சொல்லுகிறேன், காணாமல் போன மாதா உண்டியல் என்கின்ற ஒரு தலைப்பில் இருக்கும். அதில் வந்து ஒரு இடத்திலே சமுதாயத்தில் 3 விஷயங்களை வலுப்படுத்த வேண்டியிருக்கு. 1, செவ்வியல் கலைகளை மீட்டெடுக்கிறது, பாதுகாக்கிறது, சமகால கலையை வளர்க்கிறது, பிரச்சாரம் பண்ணுறது, கலபத்தின புரிதலை நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைக்கிறது, நாகரிகத்தை செழுமப்படுத்துறது. இதை ஒரு கலை வழிபாடாக இருக்கிற கட்டிடம் செய்ய முடியும்னா கலைஞனாக இருக்கிற நம்மால் செய்ய முடியாதா? வாழ்வியல் தான் கலை, கலை தான் வாழ்வியல் அப்படின்னு வந்து சீனிவாசன் சொல்கிறாருன்னு சொல்லி இருக்கு. உண்மையாகவே இந்த 3 விஷயங்களும் வந்து அவர் பேசின விஷயம் வந்து வாழ்வியல் தான் கலை, கலை தான் வாழ்வியல்ன்றது தமிழர்கள் மறந்து போன அல்லது தொலைத்து விட்ட ஒரு சொல். இன்றைக்கு வாழ்க்கை வந்து மிக வேகமாக இருக்குது, அவங்கவுங்க அவங்களுடைய உண்ண உணவு இருக்க உடுத்த உடை இருக்கும் இருப்பிடம் இதிலேயே தெரிந்து கொண்டு இருக்கும்பொழுது நம்ம பல கலை பண்பாட்டு விழுமியங்களும் மறந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லை, பண்பாட்டு விழுமியங்களை மறந்து போகின்ற இனம் தன்னுடைய கலாச்சாரங்களை நீர்த்து போக செய்கின்றது அல்லது அதை மறக்கின்ற இனம் ஒரு கொஞ்ச காலத்திலே வந்து நாங்கள் தேட வேண்டியதாக இருக்கும். இனம் படிப்படியாக அழிந்துவிடும் அபாயம் இருக்கிறது. இனத்தினுடைய கூறுகளையே வந்து நாங்கள் மறந்து போயிடக்கூடாது. உண்மையாகவே தன்னுடைய கலாச்சாரம் மீதும் பண்பாடுகள் மீதும் கட்டற்ற ஒரு உணர்வோடும் அதை பாதுகாக்க வேண்டிய தேவையும் ஒவ்வொரு தமிழனாக இருக்கிற மனிதர்களுக்கு இருக்கிறது, ஒவ்வொரு தமிழனுக்கும் அது இருக்கிறது. தலைப்பு கூட மிகவும் யோசித்து தான் வைத்திருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். நம்மோடு தான் பேச, நம்மோடு தான் பேச, உங்களுக்காக தான் சொல்றோம், நம்ம உங்களுக்காக தான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி கூட தலை மிக துணிச்சலான பேசுகின்ற இரண்டு நண்பர்கள் பேசிக்கொள்ளுகிற உரையாடல். தமிழில் இது போன்ற ஒரு வடிவம் இருக்கிறது அல்லவா, ரெண்டு பேரும் உரையாடிக்கொள்கிறது. தமிழில் வந்து பேசிக்கொள்ளுகிற பழக்கமே தமிழர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. பார்த்தால் வணக்கம் சொல்லுகின்ற பழக்கத்தில் இருந்து ஹாய் வாட்ஸ்அப்பில் போய் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கறது போல அதுகள் இப்பொழுது வந்து ஊடர்த்து விட்டது, சிதைத்து விட்டது என்றுதான் சொல்லலாம். உலகமயமாக்கல்ல நாம் நம்மையே தொலைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. 2 கவிதை தொகுப்புகள் கண்ணில் படுகின்றன, அதில் எதை பற்றி நாம் பேசுவோம்? பெருநிலம் என்கிற தீபச்செல்வனுடைய கவிதை தொகுப்பு. தீபச்செல்வன் ஈழத்தினுடைய ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர். அநேகமாக உலக அளவிலே வந்து ஈழத்தினுடைய இலக்கியத்திலே தற்பொழுது சமகாலத்தில் மிக தீவிரமாக இயங்கி கொண்டிருக்கிற தீபச்செல்வனுடைய ஒரு கவிதை.
அது மிக முக்கியமான ஒரு கவிதை. அந்த கவிதை பெருநிலம் என்கின்ற தொகுப்பில் எருக்கலைப்பூ நிலம் அப்படின்னு வந்து ஒரு தலைப்பில் கவிதை. இந்த நிலத்தில் அழைக்கப்படும் குரல்களை நீ கேட்கிறாயா? அம்மா என்றும் தாய் நிலமே என்றும் இடிந்து மூண்டிருக்கும் கற்குவியல்களுக்கு இடையிலிருந்து எழும் அடங்காத வார்த்தைகள் உனக்கு கேட்கிறதா? மாபெரும் சனங்களின் கண்ணீர் நிறைக்கப்பட்ட கிடங்கில் ரத்தம் கசிகிறது. எலும்பு துண்டுகளின் மேலெழுந்து உடைந்து போயிருப்பது உனக்கு தெரிகிறதா? சிதைக்கப்பட்ட எலும்பு துண்டுகளையும் கல்லறை துண்டுகளையும் எங்களிடம் தந்துவிடு, அதில் எருக்கலை கன்றுகள் பெருகுகின்றன அப்படின்னு வந்து அந்த கவிதை ஈழத்தினுடைய போர் அவலங்களை வந்து சொல்லுகின்ற ஒரு ஊடகமாக தீபச்சலனுடைய கவிதைகள் இருக்கிறது. பெருநிலம், இப்பொழுது வெளிவந்த எனது குழந்தை பயங்கரவாதி என்கிற ஒரு கவிதை தொகுப்பு. இந்த கவிதைகள் வந்து மிக முக்கியமாக வந்து ஒரு ஊடகமாக ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை வெளிக்காட்டுகின்ற ஒரு பதிவாக, சரியான பதிவாக இருக்கிறது தீபச்செல்வனுடைய கவிதை தொகுப்பு வந்து பெருநிலம். இந்த கவிதை தொகுப்பு அதுபோல வந்து கோசின்றா எழுதிய பூனையின் கடவுள் அந்த கவிதை தொகுப்பில் வந்து இரண்டு கவிதைகள் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக. மிக முக்கியமான கவிதை அது. கவிதை தலைப்புக்கு கவிதையினுடைய தலைப்பே கவிதை தான். எங்கெல்லாம் சமூக கொடுமையாய் ஒரு உடல் எரிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் காதல் சாதி வரியால் பிரிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஒரு உயிர் துவண்டு போகிறதோ, எங்கெல்லாம் அத்துமீறலாய் ஒரு வன்முறை அரங்கேற்றப்படுகிறதோ, அப்படியெல்லாம் சமூகத்தில் நடக்கிற எல்லா அவலங்களும், மானுடத்துக்கு ஏற்படுகிற அவலங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வந்துவிட்டு, எங்கெல்லாம் பயங்கரவாதம் மக்களை கொன்று விடுகிறதோ, அங்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு குரல் தானாகவே ஒலிக்க தொடங்கும். அந்த குரலின் முதல் எழுத்திலிருந்து தொடங்குகிறது என்னுடைய கவிதை அப்படின்னு இந்த கவிதை எனக்கு. இது உண்மையாகவே கவிதை. எங்கே அடக்கப்படுகின்ற மானுடர்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் எழும்புகிறதோ, அது எல்லாம் உண்மையிலே கவிதை தான். அதுபோல காணாமல் போனவர்கள் என்கின்ற ஒரு கவிதை. காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவிடுகிறது அரசாங்கம். துயரமடைந்த முகங்களுக்கு முக்காடிட்டு ஆறுதல் சொல்லுகிறது. சித்திரவதை செய்யப்பட்டோ பலாத்காரம் செய்யப்பட்டோ அவர்கள் இறந்திருக்க மாட்டார்கள் என ஆறுடம் சொல்கிறது. அப்படி அந்த கவிதை வந்து தொடர்ச்சியாக வந்து கடைசியாக வரும். மக்கள் கதவுகளை சாத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. பிசாசுகளுடன் கூட்டணி சேர்த்து கொண்டு பேய்கள் சவக்குழியிலிருந்து வெளியே வந்து நாட்டில் குழப்பம் விளைவிக்க போகிறது என்று ரகசிய தகவல் வந்திருப்பதாக சொல்கிறது. மக்கள் காணாமல் போனதற்கும் இந்த பேய்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கிறது அரசாங்கம். இது ஒரு அரசு அதிகாரத்தினுடைய கொலையை சாடுகிற கவிதையாக அரசாங்கமே மனிதர்களை காணடித்து விட்டு தேடுங்கள் என்று சொல்லுகின்ற, பக்கத்து நாட்டில் இளநாட்டில் நடக்கின்ற பெரிய அவலங்களை சொல்லுகின்ற கவிதையாக கோசிண்டாவுடைய பூனையின் கடவுள் இருக்கிறது. இந்த கவிதை காணாமல் போனவர்கள் என்கின்ற கவிதை இங்கிருந்து கொண்டு என்னுடைய நாட்டை தரிசிக்கின்ற ஒரு கவிஞனை நான் காண முடிகிறது. இந்த கோசிண்டாவினுடைய பூனையின் கடவுள் என்கின்ற தொகுப்பு வந்து மிக முக்கியமாக என்னை பாதித்த தொகுப்பு. ஒரு அரசியல் பிரச்சனையோடு வெளிவருகின்ற இலக்கியங்கள் மிக முக்கியமாக வந்து நான் வந்து அதை தேடி வாசிச்சேன். சமகால பிரச்சனைகளை பேசுபவை தான் ஒரு சரியான இலக்கியமாக இருக்க முடியும். இன்று நடக்கிற பிரச்சனையை விட்டு விட்டு வானத்து நிலவையும் சூரியனையும் பாடிக்கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் தேர்ந்தெடுத்த அனைத்து படைப்புகளுமே கிட்டத்தட்ட அதை பிரதிபலிக்கின்றன. மிகவும் அற்புதமான சில படைப்புகளை பூனையின் கடவுள் கோசின்றா பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்தினீங்க. மிகவும் அற்புதமாக இருந்தது இந்த உரையாடல். ஈழத்து கவிஞர்கள் தொடங்கி தமிழ்நாட்டு கட்டுரையாளர்கள் வரை, பாரதி கிருஷ்ணகுமார் வரை மிகவும் அழகாக எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் வேறு சில புத்தகங்கள் பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இன்றைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் கவிஞர் அகரமுதல்வன்ட்ட நம்ம பேசணும். நிறைய விஷயங்களை பேசினார். ஈழத்த கவிஞர்களை நமக்கு அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாட்டு எழுத்தாளரான பாரதி கிருஷ்ணகுமார் எழுதிய புத்தகங்களை பற்றியும் அந்த சிறுகதைகளை பற்றியும் மிக சுவாரஸ்யமாக நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை எங்கள்கிட்ட பதிவு செய்யணுனாலோ அல்லது நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கினாலோ நீங்கள் பார்க்க வேண்டிய முகவரி www.peppostv.com. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு பிரபலத்துடனும் வேறு சில புத்தகங்களுடனும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சன்.